சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து வரும் வான்கோழி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வான்கோழி ஃபாசினியாடே அல்லது மெலியா கிரிடே குடும்பத்தைச் சேர்ந்தது. வான்கோழி அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. வான்கோழிகள் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவில் உருவாகியதாக சொல்லப்படுகிறது. சராசரியாக வளர்ந்த ஒரு வான்கோழி 7 இருந்து 10 கிலோ எடை இருக்கும். ஒரு வான்கோழி 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அதே போல 90 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். வான்கோழியால் பறக்க முடியாது என சொல்வார்கள். ஆனால் காட்டு வான்கோழிகள் குறுகிய தூரத்துக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய வான்கோழிகள் பறக்காது. காரணம், இது காட்டு வான்கோழிகளை விட 2 மடங்கு அதிக எடை கொண்டதாக இருக்கும். வான்கோழி முட்டையிட தொடங்கும் பொழுது சுமார் 2 வாரங்களுக்குள் 10 இருந்து 12 முட்டைகளிடம் 28 நாட்கள் முட்டையை அடைகாத்து குஞ்சு பொறிக்கும். வான்கோழிகள் பெரும்பாலான நேரத்தை தரையில் செலவிடுகிறது. ஆனால் தூங்கும் போது அது மரத்தில் ஏறி அமர்ந்து தூங்குகிறது. வான்கோழிகளுக்கு மனிதர்களை விட 3 மடங்கு அதிக கண் பார்வை உள்ளது. அவைகளுக்கு நிறத்தையும் பிரித்தறிய முடியும். அதனுடைய கண் பார்வை 270 டிகிரி கோணத்தில் தெரியும். வான்கோழிகள் 20க்கும் மேற்பட்ட தனித்துவமான வெவ்வேறு குரல்களை வெளிப்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. வான்கோழியின் சத்தம் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குமாம். அதே போல் வான்கோழிகள் 1000 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல் இடத்தை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கும் திறன் கொண்டது. இந்த பரப்பளவில் எந்த இடத்தில் என்ன உணவுகள் கிடைக்கும் என்பது அதற்கு நன்றாகவே தெரியும். இதனுடைய தலையில் இருக்கக்கூடிய இறக்கைகள் நிறம் மாறும் திறன் கொண்டது. ஆண் வான்கோழி உற்சாகமாக இருக்கும் பொழுது தலை நீல நிறமாக இருக்கும். சண்டைக்கு தயாராகும் போது அது சிவப்பு நிறமாக மாறும். குறிப்பாக வான்கோழிகளுக்கு 6000 இறகுகள் வரைக்கும் இருக்கும். வான்கோழிகள் ஒரு காலத்தில் அதனுடைய அழகான இறக்கைகளுக்காக அதிகமாக வளர்க்கப்பட்டுள்ளது. 1935 வரைக்கும் வான்கோழிகளின் அழகான வண்ண இறகுகள் எடுப்பதற்காக அதிகம் இனப்பெருக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வான்கோழிகள் கிட்டத்தட்ட 2 முறை அழிந்து போனது. கலிபோர்னியா வான்கோழி சுமார் 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது. காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் அதிக அளவு வேட்டையாடியதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் இது அழிந்து போயிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஐரோப்பாவில் இருந்து குடியேறியவர்கள் அமெரிக்காவுக்கு வந்தபோது வான்கோழிகள் அதிகமாக வேட்டையாடப்பட்டது. இதன் காரணமாக 1913 அமெரிக்காவின் கனக்கட்டில் இருந்து இந்த பறவைகள் முற்றிலுமாக அழிந்து போனது. அதே போல 1842 வெர்மாண்டில் என்ற இடத்தில் அழிந்து போயிருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வான்கோழிகள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது சிறிய அளவிலான காலணிகள் அதனுடைய கால்களில் பொருத்தப்பட்டிருந்ததாம். காரணம், இவைகளுடைய கால்கள் பாதுகாக்கப்படும் பட்சத்தில் இந்த காலணிகள் அணியப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கர்கள் நன்றி செலுத்தும் திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இப்படி நடக்கும் பொழுது இந்த திருவிழாவில் கிட்டத்தட்ட 5 கோடி அளவுக்கு வான்கோழிகள் சாப்பிடப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று 2.2 கோடி வான்கோழிகள் சாப்பிடப்படுகிறது. அதே போல ஈஸ்டர் பண்டிகை அன்று 1.9 கோடி வான்கோழிகள் சாப்பிடப்படுவதாக கூறப்படுகிறது. சராசரி அமெரிக்கர் ஒவ்வொரு ஆண்டும் 48 கிலோ வான்கோழியை சாப்பிடுகின்றார். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் 30 கோடிக்கும் அதிகமான வான்கோழிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக இங்கிலாந்தைச் சேர்ந்த போல் கெல்லி என்பவர் வான்கோழியை மிக வேகமாக வெட்டி கின்னஸ் உலக சாதனை படைத்திருக்கிறார். 2009 ஜூன் மாதம் 3ஆம் தேதி இவர் 3:19.47 ஒரு வான்கோழியை அழகாக வெட்டி முடித்து சாதனை படைத்திருக்கிறார். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.